தேடி தேடி வந்து விவசாய சின்ன இங்க இருக்குன்னு நீங்க வாக்கு செலுத்துற காலம் விரைவில் வரும். அவன் நினைக்கிறான், அவன் வாக்கு சீட்டில் என்ன மறைக்க, நாடெங்கிலும் விவசாயத்தை விட்டு வெளியேறினா விவசாயிகளை மறைச்சான். ஆனாலும் இங்க வந்து என்ன பேச வேண்டியதாயிருச்சு, நான் விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு உபவீதம் கொடுப்போம்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதை காப்பி அடிச்சத பல பய என் எச்சியில தான் நீ கட்சியை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்க. நீ சொந்தமா சொந்தமா ஏதாவது சிந்திக்கிறீங்களா? என்னை விட உங்களை தொலைக்காட்சி காட்டுது, என்னை விட உயரத்தில் இருக்குன்னா டப்புன்னு நீங்களே சிந்திச்சு பேசுன மாதிரி சொல்லி கைதிட்டு வாங்கிட்டு போயிடுறது. என்னது இது, என்னது இது? ஒரு கமலஹாசன் ஒருத்தர், அவர் அரசியல் சினிமா மாதிரி செட்டு செட்டு போட்டு நடிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா பாமாரி படக்குன்னு எதையோ உடைக்கிறாரு, இதை நொறுக்கிறாரு, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. பெண்களுக்கு உரிமை கொடுப்பேங்கிறாரு, அப்புறம் திடீர்னு வெளிப்படையான நிர்வாக அரசாங்கங்கிறாரு. அதையெல்லாம் நாங்கள் தான் பேசணும்னா நாங்கள் தான் எழுதி வச்சோம்னு தெரியாம எனக்கு கஷ்டப்பட்டு ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கிட்டு என்னவோ ஒன்று நடக்குது இந்த தேசத்தில். நீங்கள் எங்களுக்கு நீங்களே எங்களை மதித்து ஓட்டு போடுறதல்ல, நாங்களும் உங்களை விடுறதல்ல. ஒன்று தான், நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது, உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாற்றப்பட்டு விட்டது. மிக கொடிய தண்ணீர் பஞ்சத்தை, மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை தேசம் சந்திக்க போகுது. அதனால் உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளப் போகுது. புரட்சி மாபெரும் புரட்சி வெடிக்க போகுது. இந்த ஆட்சியாளர்கள் எவனும் உங்களை எதிர் நின்று சந்திக்க போகிறது இல்லை, ஓடி போயிடுவான். எப்படி 11,700 ஓடியை தூக்கிட்டு நீரோமடி எப்படி ஓடினானோ, 9,000 கோடி அடிச்சுட்டு எப்படி விஜய் மல்லையா ஓடினானோ, அதே மாதிரி ஒரு நாள் இந்த மோடி கேடி இந்த விராகுல் இதெல்லாம் ஓடிவிடான். மோடி ஏற்கனவே வெல் ட்ரைனிங், எல்லாம் ஓடி ஓடி வெல் ட்ரைன்டாக இருக்கார். போய் 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 பயிற்சி எடுத்துட்டார், பயங்கர பயிற்சி எடுத்து டக்குன்னு பணம் செல்லாது. காலையில் நாட்டில் ஆள் இருக்கிறது இல்லை, ஜப்பான் போயிடுறது. ஜிஎஸ்டி காலையில் ஆள் இருக்கிறது இல்லை, வேறு நாட்டுக்கு ஓடிடுறது. இப்போ எங்கள் ஊர்லாம் சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், சண்டை தெருவில் வந்துருச்சு, அடிச்சு போட்டு தலைமறைவாக போயிடுவான் போலீஸுக்கு பயந்து. அப்போ ரகசியமாக ஒரு ஃபோன் அடிப்பான், மாப்பிள எப்படி இருக்குன்னு நிலமை அப்படின்னு, மச்சான் கடுமையாக தேடி இருக்கேங்கடா, ஊர் ஊரா போலீஸ்ரா, உள்ள வந்துடாத உள்ள வந்துடாதடா, அங்கேயே தெரியுது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அடிக்கிறது, இப்போ ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க வாடா, அப்போ வர்றது. இது பணம் செல்லாதுன்ட்டு மோடி என்னன்றது கிளம்பிடுறது. ஒரு தனி விமானம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு, சாரட்டுன்னு போய் அங்கே நின்றுட்டு அமித்ஷாவுக்கு அடிக்கிறது, என்ன மாப்பிள்ள எப்படி கொந்தளிப்பா இருக்குது, கொந்தளிப்பா இருக்காது, வந்துடாத, பூரா கத்திட்டு கிடக்குறாங்க, தெருப்புறா உன்னை திட்டுறாங்க, வந்துடாத மச்சான், அப்படியே போயிருது. அப்புறம் ஒரு 15 நாள் விட்டு என்னடா நிலைமை எப்படி, ஓரளவு சாஃப்ட் ஆகிட்டாங்க வா, அப்புறம் வர்றது வந்து கையாட்டுறது. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் விட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டு ஆள் கிளம்பிடுறது. ஆடா மச்சான் குதிக்கிறாங்க மச்சான், வந்துடாத சிக்கனான்னு சிதைச்சிருவாங்க அப்படின்னு அங்கே இருந்துக்கிறது. இது ஒரு தலைவர், இது ஒரு நாடு, இது ஒரு திட்டம். புதுசாக வந்து நான் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை, நீ வந்ததால தான் 2 கோடி பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. வந்தபோது ஏ ராஜா செய்யலை, பதில் இல்லை. இவர் இங்கிட்டு வந்தால், நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி விட்டுருவோம். விவசாய கடனாளி ஆக்குனது யார், எவன் ஆட்சியில் கடனாளியானா, பதில் என்ன, ஏன் கடனாளியானா, முதல்ல உட்காந்து பேசுவோம். ஒரு திண்ணையை போடுங்க, உட்கார்ப்பா. விவசாய கடனாளி ஆக்குனது எவன், ஒரு நாட்டில் விவசாய கடனாளி என்றால் நாடே கடங்கரப்பை நாடு தானே. விவசாயியிடமிருந்து தான் எல்லாம் வந்தது ஒரு தேசத்தின் குடிகளுக்கு. பால், முட்டை, நெய், எண்ணெய், தயிர், மோர், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை, பருப்பு எல்லாம். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழ்மை வறுமையில் இருந்தால் நாடே ஏழ்மை வறுமை நாடு என்று தான் கணக்கிடப்படுங்கிறான். அப்போ இந்த எவ்வளவு பெரிய ஏழை நாடு, பஞ்ச பராரி நாடு. இந்த நாட்டின் தலைவர்கள்ட்ட நாம் ஒன்றுமே கேட்கல, ஒரே ஒரு உறுதியை மட்டும் கொடுங்க. ஐயா மோடி, ஐயா ராகுல், ஐயா ஸ்டாலின், ஐயா ஓபிஎஸ், இபிஎஸ், ஒன்று சொல்லுங்க, என் தேசத்தின் மக்கள், என் தேசத்தின் பிள்ளைகள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை மட்டும் கொடுங்க. அந்த சத்தியத்தை தர முடியுமாங்களால, முடியாது. பிச்சைக்காரர்கள் பசியோடு பஞ்சரஞ்ச கண்களோடு கையேந்தாத சமூகத்தை படைக்கணும், அதான் பண்பாடு கொண்ட நாகரிகம் கொண்ட வளர்கிற சமூகம். ஒரு சிக்னல்ல நிக்க முடியுதா, கை குழந்தை வச்சுட்டு எத்தனை தாய்மார்கள் கையேந்தி, இது என்ன டெவலப்பு, என்ன வளர்ச்சி? பிச்சைக்காரன் சுவிப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறான், இதை டெவலப்னு காட்டுது. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, என்னது இது?
ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு அம்மாட்ட பிச்சை கேட்குறான். அந்த அம்மா வந்து கேஷ் நையிங்குது, ஒன்லி கார்டுங்குது பையிலிருந்து எடுத்து. அவனும் ஒன்றும் பிச்சைக்காரன் விடுற மாதிரி இல்லை, குனிஞ்சு அவன் சோப் மிஷின் எடுத்துட்டான். உடனே இந்த அம்மா கிழிச்சு விடுது, ட்ரான்சாக்ஷன் ஆயிடுது, மாறிடுது, பணம் மாறிடுது. பைக்கில் போட்டு பிச்சைக்காரன் போகிறான். இந்த அம்மா கண்ணாடி ஏற்றிட்டு போகுது, வேணா பாருங்கள் காட்சி இருக்கு. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல டெவலப் ராஜா, வளர்ச்சி இல்லை. பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை படைப்பது தான் உண்மையான வளர்ச்சி. பாலுக்கு அலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை தேசத்தில் புரட்சியாளன் பகத்சிங் வச்சான் இந்த முழக்கத்தை. அடிமை தேசத்தில் விடுதலை பெற்ற 72 ஆண்டுகளில் இன்னும் இந்த அவள குரல் இருக்குது. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூலும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோடா, பசையற்று போனாமடான்னு ஐயா ஜீவானந்தம் பாடினர். அப்படியே இன்னும் இருக்குது. உப்புக்கல் இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதிப்பு வச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்ற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சுன்னு பாடி ஐயா ஜீவானந்தம் பாட்டை நினைவுபடுத்தி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு, சொத்து இருக்கிறவன் சொல்றதா சரிங்க, பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் நிற்க முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும் என்றால் இது ஜனநாயகமா கேடுகட்ட பணநாயகமா? இந்த நாட்டை கட்டி எழுப்ப இந்த நிலையில் என் தேசத்தை நிறுத்தவா? என் பாட்டன் மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தான், செக்கு. என் தாத்தா வாவுசி அதுக்கா நான் செக்கு இழுத்தான், அதுக்கா. தமிழனின் மானம் கப்பல் எழுதக்கூடாதுன்னு சொந்த சொத்தை வித்து கப்பல் ஓட்டிய தமிழன் இதுக்கா, இதுக்கா போறான்னா? இதுக்கா எங்க பாட்டன் தீரன் சின்னமலையும் மருதுபாண்டியும் தூக்கில் தூங்கி செத்தான்? இதுக்கா எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் போறான்னா? அழகுமத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் இதுக்கா, இதுக்கா? பல ஆண்டுகள் சிறையில் கிடந்து வதைபட்டு மிதிவட்டு நம் முன்னோர்கள் செத்தது இந்த கேடுகட்ட பணநாயகத்தை கட்டி எழுப்பவா? பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் தேசத்தை மாற்றவா? எதுக்கு போறான்னா, எதுக்கு? அந்நியன் வந்து தன் நிலத்தில் ஒருபடி மண்ணை எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போறான்னா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உன் வளங்கள் கொள்ளை போகிறது. அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் எழுதுறான், தன் முக உரையிலே எழுதுறான், உங்கள் கண் முன்னே உங்கள் தேசத்தின் வளங்கள் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு உன் தாயின் ஈர கொலைய அறுக்கிறான். பூமி என்பது மண்ணு நினைச்சியா? நம் தாய், நம்மை பெற்ற தாய். எங்க அப்பா கற்பிக்கிறார் நம்மாழ்வார், தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது பிள்ளைக்கு வரும், அது மரபு வழி. தாயின் மாரில் பால் குடிக்கிற ஒருத்தனுக்கு தாய்க்கு என்ன நோய் இருக்கு, புற்று இருக்கா, காசு நோய் இருக்கா, அது அப்படியே வரும். அதுபோல உன் பூமி தாய்க்கு என்ன நோயை நீ கொடுக்கிறாயோ அது உனக்கும் வரும். மனிதனுக்கு சொந்தமானது அல்ல பூமி, பூமிக்கு சொந்தமானவன் தான் மனிதன். இதை புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் உன்னது இல்லை, இந்த உலகம் உனக்கானது இல்லை, இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது. ஒன்றை ஒன்று சார்ந்து சூழ்ந்து பின்னி பிணைந்து பின்னப்பட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு. பூச்சி இல்லை, வண்டு இல்லை, காக்கை இல்லை, கொக்கு இல்லைன்னா நீ வாழ்ந்து விட முடியும் என்று நினைப்பது போல ஒரு மடத்தனம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈழத்து பாவேந்தன் புது ரத்தினதிர பாடுறாரு, உன் தாய் உன்னை பெற்ற தாய், உன்னை சுமப்பது என்பது 10 மாதம்தான், ஆனால் உன் நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அதனால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் என்கிறார். அன்னையின் வயிற்றிலிருந்து பிறந்த பிறகு நீ முதலடியை எடுத்து வைத்ததே பூமி தாயின் நெஞ்சில் தான். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பழத்தை இழப்பீர்கள், பழத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிங்கிறங்கிறார். அப்படி நேசித்து நிற்கிற பிள்ளைகளின் கூட்டம்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கூட்டம் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். பூமி என்பது வாடகைக்கு வாங்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது எங்கள் பிள்ளைகளோடது. பத்திரமாக என் சந்ததிக்கு விட்டுட்டு செல்லணும். என் தாத்தன் கோடிக்கணக்காக வங்கியில் பணம் போடலை, மாடியை கட்டி வைக்கலை, விலை உயர்ந்த காரை வாங்கி வாசலில் நிறுத்தலை, ஆனால்
காடுகளை அப்படியே வச்சான், மலைகளை அப்படியே வச்சான், ஆறை அருவி அப்படியே விட்டுட்டு போனான், குளத்தை அப்படியே வச்சான், கம்மாயை அப்படியே வச்சான், ஏரி அப்படியே வச்சான். அப்படியா வரும்போது பள்ளிக்கரணை, இங்கே இருக்கிற பள்ளிக்கரணில் அந்த ஏரியை பார்த்தியா, சதுப்பு நில ஏரியை, இவங்க என்ன பாடு படுத்துருக்காங்க. நான் வந்த பிறகு அதே பள்ளத்துக்களை வச்சு குப்பையை போட்டு இவங்களை மூடலை. நீ பார்த்தே எவ்வளவு பறவைகள் சதுப்பு நில வளமே கொஞ்சம்தான், குப்பையை போட்டு மூடிட்டான். நெகிழி குப்பையை, ஒரு அற்ப நெகிழித்தாலே பாலித்தின் சீட்டை தடை செய்ய முடியல. முதன் முதலாக பாலித்தினை தடை செய்யும் என்று சொன்னது நான் தான். சிரிச்சான். இப்போ அரசு இதை நான் தடை செய்யறேன்னு பாராட்டுறான். கோக்கு பெப்சியை தடை செய்யணும்னு சிரித்தான். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லா இளைஞர்களும் தூக்கி குப்பர் அந்த கோக்கு பெப்சியை கொட்டினவுடனே பாராட்டுறான். அது நான் சொன்னால் தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு பிரச்சனையே நம்ம கருத்தில் பிரச்சனை இல்லை, நம்ம தான் பிரச்சனை அவனுக்கு. இது ஒரு நோய். இன்னும் சிரிப்பான். பாலின் சந்தை மதிப்பு 3,00,000 கோடி இருக்குது. நான் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போவேங்கிறேன். இவன் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சிட்டு இருக்கா, நான் திரும்புறேன்றேன். சிரிக்கணா. உலக நாடுகள் எங்கே போய் கொண்டிருக்குன்னு தெரியாம இந்த நிலையிலிருந்து இந்த இனம் மீள்வதற்கும் வாழ்வதற்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, அரசியல் விடுதலை. அந்த அரசியல் விடுதலை எங்கிருந்து? இதுதான். இதை தேர்தலாக, வழக்கமான தேர்தலாக என் உடன் பிறந்தார்கள், என் பேரம்புக்க பெற்றோர்கள் பார்க்கக்கூடாது. இதை ஒரு மாறுதலாக பார்க்கணும். ஒரு புரட்சிகர அரசியல், மாற்று அரசியலுக்கான பெரும் தொடக்கமாக பார்க்கணும். அது கற்றறிந்த இளைஞர்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், இதை விட்டால் வாய்ப்பில்லை. நமக்கு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆறை முடித்து, மலைகளை முடித்து, காடுகளை அழித்து, நிலத்தை பாலைவனமாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. புவி வெப்பமாகுது வெப்பமாகுதுங்கிறான். மரங்களை முழுக்க அழிச்சிட்டு, மலைகளை முழுக்க தகர்த்துட்டு, மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் பூமியை பூரா குடஞ்சி எடுத்து தண்ணியில் எடுத்து வெளியே ஊற்றிட்டு, அப்புறம் புவி வெப்பமாகுதுன்னா என்னது? பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், கவனிக்கணும். எவ்வளவு அக்கறையோடு உங்களை நேசித்து நாங்கள் இந்த அரசியலை எடுத்து வைக்கணுங்கிறத கவனிக்கணும். இது ஓட்டுக்கான அரசியல் அல்ல, இந்த நாட்டுக்கான அரசியல் என்பதை நீங்கள் கவனிக்கணும். இது வெறும் வாக்குக்கானது அல்ல, வாழ்க்கைக்கானது. என் இன மக்களின், என் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பறந்தார்களே, இந்த தேர்தலை ஒரு புரட்சிகர அரசியலுக்கான வாய்ப்பாக, மாற்று அரசியலுக்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துங்கள். பசித்து 3 வேளை உணவு உண்ணுகிற நீங்கள், நன்றி உணர்ச்சி என்று ஒன்று இருந்தால் அந்த நன்றியோடு வாக்கு எந்திரத்தை போய் பாருங்கள். நிஜ வாழ்க்கையில், யதார்த்த வாழ்க்கையில் விவசாயி எப்படி புறந்தள்ளப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கானோ அப்படி அந்த வாக்கு எந்திரத்தில் விவசாயி மறைக்கப்பட்டிருக்கான். எங்கள் எண்ணத்தை எப்படி இவர்கள் மறைக்கிறார்களோ அப்படி எங்கள் சின்னத்தையும் திட்டமிட்டு மறைத்திருக்கிறார்கள். மங்களாக இருப்பான். விவசாயியை மறைக்க நினைக்கிறார்கள். நீங்கள் நன்றி உணர்ச்சியோடு ஒரு தடவை அவனை தொடுங்கள். அந்த விவசாயியை வாழ வைங்கள், அவன் இந்த உலகத்தை வாழ வைப்பான். என் அன்பிற்குரிய மக்களே, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உலகத்தில், உயிர்களே இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோங்கிறோம். மக்கள் ஜனநாயக புரட்சியால் தான் இந்த அநீதிகளை புரட்டி போட முடியும். அநீதிகளால், வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து ஒரு மாற்று சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். புரட்சி எப்போது வரும்? புரட்சியாளர் லெலின் அவரிடத்தில் கேட்கிற போது அவர் சொல்கிறார், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாத நிலை, வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது மக்களுக்கு ஏற்படுகிறதோ அப்போது தானங்களாகவே மக்கள் திரண்டு புரட்சி செய்வார்கள் என்று. அப்படிப்பட்ட காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, அந்த புரட்சிகர அரசியலைத்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. நாங்கள் கேட்பது ஓட்டை அல்ல, நம் இனத்தின் உரிமையை என்பதை புரிந்து கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்று புரட்சியாளர் அதனால் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன்
ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கற்பிக்கிறார்கள். தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று அறிஞர் பெருமகன் அண்ணா அவர்கள் கற்பிக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்வர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் விற்பது வாக்கை அல்ல, நம் வாழ்க்கையை என்று புரிந்து கொள்ளுங்கள். அது தன்மானத்தை அடமான வைப்பதும் வாக்கை விற்பதும் இரண்டும் ஒன்றுதான். எனவே என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எங்களுக்கு தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற என் அன்பு தங்கை செரின் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். எது ஒன்றையும் புதிது புதிதாக ஆடையை புதிதாக உடுத்த நினைக்கிற நீங்கள் கால் செருப்பிலிருந்து கை கடிகாரம் வரை புதிதாக எது ஒன்றையும் தேடி தேடி வாங்க நினைக்கிற நீங்கள் அரசியலில் ஏன் இந்த இரண்டு பழமையை திமுகவை விட்டால் அதிமுகவை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்வதை விடுங்கள். நாங்களே வழியாக மாறி நிற்பதை கவனியுங்கள். எனவே என் அன்பிற்குரியவர்களே, புதிய அரசியலை நீங்கள் தேடுங்கள். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை நுட்பமாக கவனித்து ஒரு புரட்சிகர அரசியலுக்கு, மாறுதலுக்கான அரசியலுக்கு வாக்கு செலுத்துங்கள். உங்களுடைய சின்னம் விவசாயி சின்னம், இரண்டு கரும்போடு நிற்கிற அந்த எளிய மகன் கைகட்டி நிற்கிறான், அடங்கி ஒடுங்கி அடிமையாக நிற்கிறான். உழைத்து உழைத்து உலகத்திற்கு சோறிட்டு ஓலை குடிசையில் ஒடுங்கி கிடக்கிற அந்த ஏழை வேளாண் குடிமகனை வாழ வைக்கிறதுக்கு நன்றி உணர்ச்சியோடு ஒரே ஒரு தடவை வாக்கு எந்திரத்தில் தொடுங்கள், நன்றி என்று தொடுங்கள். இரட்டை கரும்போடு நிற்கிறான், கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு எங்களை வருத்தி கொண்டேனும் உங்களுக்காக உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்கு என் விவசாயி கைகட்டி நிற்கிறான். கைகட்டி நிற்கிற அந்த ஏழை விவசாயிக்காக கை நீட்டி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, யாரை நம்பி இந்த எளிய பிள்ளைகள் இந்த வேலையை செய்கிறோம்? உங்களை நம்பித்தான். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையில்தான் எங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாக ஆகிவிடாதீர்கள். எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். விவசாயிதான் உலகத்திற்கு சோறுவிடுகிற தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். அந்த தெய்வத்தை நன்றி உணர்ச்சியோடு வாக்கு எந்திரத்தில் வருகிற 18ஆம் தேதி நீங்கள் ஒரு தடவை தொடுங்கள். என் அன்பு மக்களே, வெல்லப் போகிறான் விவசாயி என்று உறக்க சொல்லுங்கள் உலகிற்கு. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். உங்கள் சின்னம் விவசாயி, உங்களின் வேட்பாளர் என் அன்பு தங்கை செரின் அவர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.